தமிழ்த்தமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் எனது அன்பான வணக்கம். சார், தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, களம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கு? களமும் பொதுமக்களும் எங்களுக்கு சாதகமாக தென்படுகிறது. ஆளுகின்ற திமுக ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் செல்கின்ற பொழுது மக்களுடைய எழுச்சி பார்க்க முடியுது. அதனால் நடைபெறுகின்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். போகிற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க, மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, அஇஅதிமுக மீதான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கா? நான் இதுவரை பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கின்றேன். சென்ற இடத்தில் எல்லாம் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது, மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்க முடிகிறது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அதனால் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெறுவார். அஇஅதிமுக மிக அதிகமான இடங்களில் தன்னுடைய வேட்பாளர் களம் இருக்கிறது. 33 வேட்பாளர்கள் நேரடியாக ஒரே ஒரு ஒருத்தரை தவிர மீதம் இருக்கிற அனைவருமே புதுமுகங்கள் தான். இதுக்கான காரணம் என்ன? ஏன் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் போட்டியிட்டதற்கான ஒரு தயக்கம் இருந்ததா? பொன்முனச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தார்கள். அதே போலதான் அஇஅதிமுக இன்ற முறை புதியவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பை கொடுத்துக்கணும். அப்பொழுதுதான் கட்சி வளர்ச்சி அடையும். பணம் அதிகமா இருக்கவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அப்பதான் உங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை உங்களுடைய எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சி விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது, அது உண்மை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 90% பேர் போட்டியிடார்கள். ஒன்றிய கழகச் செயலாளர்கள், இன்னும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்றவர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், பொறியாளர், மருத்துவர்கள் என்று பலதரப்பட்டவர்களையும் தேர்தல் வேட்பாளராக எங்களுடைய ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதுமுகங்கள் மக்கள் மத்தியில அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் நினைக்கிறீங்களா? புதுமுகங்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? புதுமுகம்னா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே கட்சி வளரும். இப்ப நானே கிளைக்கழகத்துடைய செயலாளராக இருந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால்தான் நான் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர், நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறேன். அப்படி ஆரம்பத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டவரெல்லாம் தேர்தல் நிற்பவரான புதுதாக இருக்கலாம், ஆனால் கட்சியில் ஏற்கனவே பணியாற்றி இருக்கிறாங்க. ஒன்றிய கழக செயலாளர், திருவண்ணாமலை ஒன்றியம், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, அரக்கோணம் நாடாளுமன்றம், இதெல்லாம் ஒன்றிய கழக செயலாளர் தான் போட்டியிடுறாங்க. இவரெல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் கட்சி பணி ஆட்சிட்டு இருக்காங்க, மக்களிடத்துல நன்கு அறிமுகமானவர். திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சர்களா இருந்தவங்க, ரொம்ப பரிச்சயப்பட்ட முகங்கள். அதே போல பாஜகவிலையும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஈக்குவலா வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் அந்த கட்சி வளரல. அஇஅதிமுக வளர்ந்ததுக்கு காரணம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், கட்சியில உழைக்கின்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பணம் படைத்தவர்கள் ஏற்கனவே மத்தியிலே அமைச்சராக இருந்தாலும் மாநிலத்தில் அமைச்சர்கள் அவர்கள் தொடர்ந்து குடிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஆகவே மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தால்தான், கட்சியில் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டு உழைத்துகின்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் கட்சி வளரும். அதுதான் ஜனநாயகம். 1980களிலிருந்தே நீங்க பல தேர்தல்களில் சந்திச்சவங்க, பல தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கீங்க. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்களவை தேர்தல், தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் சரி கட்சிக்கும் இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா நினைக்கிறீங்க? அதாவது நான் தேர்தலை சந்திப்பது இது புதிதல்ல, நான் ஏற்கனவே பல முறை தேர்தல் சந்திச்சிருக்கிறேன். நானே சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்றமாகவும் 10 முறை தேர்தல் களத்திலே நின்றிருக்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய மூத்த தலைமை கலை நிர்வாகிகளும் பல தேர்தலை சந்தித்து அனுபவமிக்கவர்கள்.
அதிமுக கட்சி எங்களுடைய நிர்வாகிகள், மொத்த தலைமை கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இப்படி பல தேர்தல்களை களம் கண்டு அனுபவமிக்கவர்கள். ஆக புதியவர் என்பதை விட ஏற்கனவே அனுபவம் தான் முக்கியம். அது எங்களிடத்தில் இருக்கின்றது. அதனால் நாங்கள் மக்களிடத்தில் எளிதாக அணுக முடிகிறது. கட்சிக்காரர்களும் சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. திமுக அரசின் மூன்றாண்டு ஆட்சி காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூன்று ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் நடைபெறுகிறது. இந்த மூன்றாண்டு காலத்தில் திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. பெரும்பாலான அறிவிப்புகள் நிறைவேற்றவே இல்லை. இதனால் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களிடத்தில் திமுக போது மிகப்பெரிய வெறுப்பை பார்க்க முடிகிறது. கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல. சொன்னதை செஞ்சதோட சொல்லாததை நிறைய செஞ்சிருக்கோம். நிறைய வாக்குறுதிகள் வந்து நாங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டோம். எடுத்துக்காட்டுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் சொல்லி நிறைய வாக்குறுதிகள் வந்து நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் செஞ்சிட்டோம். காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லாத வாக்குறுதி, அதே போல மகளிருக்கு அந்த இலவச பேருந்து அதுவும் சொல்லாத வாக்குறுதி, இதெல்லாம் வந்து நிறைவேற்றுக்கோன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. சொல்லாத வாக்குறுதி எல்லாம் இல்ல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்டவாறு செயல்படுத்தலையே. அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்பது அவருடைய தேர்தல் அறிக்கை. திரு ஸ்டாலின், திரு உதயன் ஸ்டாலின், மற்ற இப்போ இருக்கிற அமைச்சர்களுடைய தேர்தல் பரப்புரை. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்கள் என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி அதில் இருக்கிறவர்களுக்கு தான் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இதுவரை அவர்கள் 1,15,000 பேருக்கு கொடுத்ததாக தெரிவிக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒரு 70 லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு 1,06,00,000 பேருக்கு கொடுக்கிறோம். இல்லை, அப்படி எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அப்படி ஒன்றும் அந்த அளவு எண்ணிக்கையில் கொடுத்தப்பட்டதா தெரியல. தோராயமாக சுமார் 70 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி அனைத்து இல்லத்த அரசியலுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படல. இதனால ஒரு பெண்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு இருக்குது. கிடைக்கப்படாதவங்க வந்து திமுக எதிராக வாக்களிப்பாங்க நினைக்கிறீங்களா? அது தேர்தலில் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இருந்தாலும் உடனடியாக இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துடல மகளிருக்கு. 2.5 ஆண்டு காலம் நான் உட்பட எங்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்றத்தில் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அதில் ஒன்றுதான் மாதந்தோறும் இல்லத்த அரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பது ஒன்று. அதை தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். அதே போல பொதுக்கூட்டத்திலையும் அதிமுக பொதுக்கூட்டத்திலையும் வலியுறுத்தினோம். தொலைக்காட்சியிலையும் தெரிவித்தோம். அறிக்கையிலும் தெரிவித்தார். இப்படி 27 மாதங்கள் கழிச்சுதான் அந்த உரிமை தொகையை கொடுத்தாங்க. அதிமுக என்ற கட்சி எதிர்கட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால் கடுமையான அழுத்தம் கொடுத்ததுனால வேற வழியின்றி திமுக அரசாங்கம் இன்றைய தினம் இல்லத்த அரசியலுக்கு மாந்தோறும் 1000 ரூபாய் ஒரு 70 லட்சம் பேருக்கு தான் கொடுப்பதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். இப்போ இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு 10க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் 0 மருந்து தான் கொடுக்க முடியும். என்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்வழிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை. தமிழ்நாட்டில் அதிக கடன் வாங்கி இன்றைக்கு எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாமல் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் மார்க் கொடுக்க வேண்டும் சார், 0 மார்க் கொடுத்தா சரியா இருக்கும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் போதுமான நிதியை மாநிலங்களுக்கு கொடுப்பதில்லை, மாற்றாந்தர மனப்பான்மையோட நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. நீங்க முதலமைச்சராக இருந்தவங்க, இது இந்த வாதம் வந்து சரியானதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் சரி, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்பு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் எதுவும் குறைபாடு இல்லை.
ஆனால் சிறப்பு நிதி இவர்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு, திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு, எப்பொழுதுமே அவர் சிறப்பு நிதி கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கு மத்தியில் ஒன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல் தான் பார்க்கிறாங்க. குறிப்பா சொல்ல வேணும்னா, திமுக 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே காங்கிரஸ் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தது, பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையிலும் மத்தியில் இடம்பெற்றார். அப்பொழுது என்ன நிதியை பெற்று தந்தார்கள்? அப்பொழுது நிதி கொடுக்கலையே, அவர்கள் அமைச்சரவையில் இருக்கும் போதே நிதி கிடைக்கலையே. அந்த காலகட்டத்திலையும் மத்தியில் அவர் அமைச்சராக இருக்கும் போது மாநிலத்தில் புயல் ஏற்பட்டது, அப்பொழுதும் மத்திய அரசு நிதி கிடைக்கல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதும், அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, நாங்கள் இருக்கின்ற பொழுதும் மத்திய அரசுகிட்ட இருந்து இந்த புயல் வெள்ளத்தில் நிவாரணம் கேட்டோம், அப்பொழுதும் எங்களுக்கு போதிய நிதி கொடுக்கல. தமிழக வாக்காளர்கள் எதனை பிரதான பிரச்சனையாக இந்த தேர்தலில் முன்வைப்பார்கள் நினைக்கிறீங்க? மக்களிடத்தில் நாங்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மக்களிடத்தில் பார்ப்பதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு, விலைவாசி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிட்டது, மக்களுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு, செலவு அதிகரிச்சிட்டது, மக்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் எண்ணம் இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டபோது விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்டோம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக நடைபெற்றது, வேலைவாய்ப்பு அதிகரிக்க உண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டோம், தொழில் முதலீட்டார் மாநாட்டை அம்மா முதல்வர் நடத்தினார்கள், அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டார் மாநாட்டு நடத்தது, இதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தோம், பொருளாதாரம் உயர்வதற்கும் ஏற்றம் பெற்றது. இல்ல, உலக முதலாளர் மாநாடு இவங்களும் ஜனவரி மாதம் நடத்திருக்காங்க, 6 லட்சம் நடத்திருக்காங்க. இதுவரைக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா எந்த தொழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? எந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கலையே? உடனே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்ச உடனே வேலைவாய்ப்பு பெற முடியாது, அது 2-3 ஆண்டு காலம் ஆகும். ஆக இவர்கள் ஆட்சியில் இந்த தொழிற்சாலைகள்லாம் கட்டி முடிச்சு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இயலாத காரியம். ஆனால் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்குது. தமிழர் நலன் காப்போம் சொல்லி நீங்க சொல்றீங்க, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு, இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது? அவர் சொல்வது வேடிக்கையா இருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது, இளைஞர்கள் மாணவர்கள் இடத்துல போதைப்பொருள் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற காட்சி நாம் பார்க்குறோம். இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இங்கு இவரால் சரி பண்ண முடியல, எப்படி இந்தியாவில் போய் சரி பண்ண முடியும்னு நினைப்பது எந்த விதத்தில் சரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் அவர் இருப்பது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கு தான். ஏன்னா தமிழகத்தில் இவருடைய ஆட்சியில் மக்கள் செல்வாக்கு இறந்துட்டார். இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்கு இந்தியா கூட்டணியை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின். இப்போ இந்த சிறுபான்மையை நீங்க குறிப்பிடும் போது தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பிஜேபி கூட்டணியிலிருந்து அஇஅதிமுக வெளியில் வந்தாலும் இன்னும் கபர நாடகம் தான் அது அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை திமுக தலைவர் முன்வைக்கிறார். அதாவது எல்லா கட்சிகளுமே தேர்தலில் போட்டியிடும் போது வெற்றி பெற வேண்டும்னு தான் போட்டிடுவாங்க. நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம்ல, நாங்கள் எப்படி போய் ஒன்னா இருக்க முடியும், எப்படி கள்ள கூட்டணியாக இருக்க முடியும்? இது வந்து சிறுபான்மையுடைய வாக்கு அஇஅதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம் உங்களுடைய பத்திரிகையிலையும் ஊடகத்திலையுமே சர்வ் பண்ணி போடுறீங்க, இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதனால ஓட்டு சிதறம் பண்ணி நீங்களே வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க பத்திரிகையிலையும். அதெல்லாம் நாங்கள் தாண்டி புரியுதுங்களா, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற வேண்டும், சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும், இதுதான் அதிமுக நோக்கம். மத்தியில் அதிகாரம் வந்தா அது மாநிலத்துக்கு நல்லது தானே? இப்போ உங்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது இங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும், அதிகார ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி குறிப்பிடுறீங்க? நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோமே, திமுக 14 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கல்ல, என்ன திட்டத்தை கொண்டாந்தாங்க, என்ன நிதியை கொண்டாந்தாங்க, அதனால் தமிழகம் என்ன ஏற்றம் பெற்றது? ஒன்றுமே கிடையாது. தமிழகம் புறக்கணிப்பது தான் மத்தியில் ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது போது கூட காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்தார்கள் அன்றைய மத்திய அரசு பிஜேபி அரசு. அப்பொழுது
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தும் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். இப்படி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைச்சது. ஆக ஆதரவு கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு அவர்கள் உடனடியாக செய்துவிட கிடையாது. இது ஒரு உதாரணம். கூட்டணியில் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. தேசிய கட்சிகள் அப்படித்தான் பாக்குறாங்க. அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திற்கு தேவையான நிதியை வழங்குகின்றார்கள். எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு முழுமையான நிதி கொடுப்பதில்லை. அதனால் அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் நம்பிக்கை பெற்ற இயக்கம், பொண்ணுகளாக கண்ட இயக்கம், 30 காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம், மக்களுடைய எண்ணங்களை நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்து எங்களுக்கு எஜமானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், எங்களுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது தமிழ்நாட்டு மக்கள், அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய பிரதான லட்சியம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவை காப்போம் என்ற பிரச்சாரத்துக்கு தமிழக வாக்காளர்கள் செவிசைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கேயே மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? இன்னைக்கு 3,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, இதை எப்படி கட்ட போறாங்க? அது மட்டும் இல்லை, எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே இவர்கள் எதுவுமே செய்யலையே, அவர் இப்போ மட்டும் போய் எப்படி செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவே இல்லை. மற்றொன்று, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றவர்கள் வேறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு கட்சியாக இருக்குது. இன்னைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் எதிர்த்து, அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி போட்டிடுறாரு. இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் அங்கம் வைக்குது, அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறார். ஆக இங்கே வேட்பாளர் நிறுத்துவதிலேயே ஒரு குளறுபடி இருக்கின்ற காரணத்தினால் இவரெல்லாம் வெற்றி பெற்று வந்து எப்படி ஒரு ஆட்சி அமைப்பார்கள், யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பார்கள்? இங்கே ஒரு இணக்கமான உறவு இல்லையே. இல்ல, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராதுன்னா அப்ப யாரு ஆட்சிக்கு வருவாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல, எங்களுக்கு யார் ஆட்சிக்கு வருவதெல்லாம் எங்களுக்கு நிலைப்பாடு இல்லை. அதிமுக மக்கள் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்களுடைய குரலை ஒழித்து சரியான அழுத்தத்தை கொடுத்து சுதந்திரமாக எங்களுடைய நாடாளுமன்ற பேசி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய பிரதான எண்ணங்கள். பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி நீங்க கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல்ல உங்களை நோக்கியும் அந்த கேள்வி வருது இல்லையா? பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கும் கிடையாது, நீங்க வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தி மட்டுமே உங்களுடைய பிரச்சாரம். அந்தந்த மாநிலத்தில் மையப்படுத்தி தான் நம்ம செயல்பட்டா தான் மாநில மக்கள் மாநிலம் வளர்ச்சி பெறும், மாநிலக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும். இன்னைக்கு மேற்கு வங்காளத்தை எடுத்துங்க, மம்தா பானர்ஜி அதை பிரதமர் முன்னிறுத்தியா நினைக்கிறாங்க இல்லையே. நவீன் பட்நாயக் ஒரிசா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தி வாக்கு கேட்கல. அதே மாதிரி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தி ஓட்டு கேட்கல. மாநில பிரச்சனையை ஒட்டி அவர்கள் வாக்குகளை கேட்கிறார்கள். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாநில அரசாங்கத்துக்கு தேவையான திட்டங்களையும் நிதிகளும் வளர்ச்சியடைவதற்கும் அவர்கள் அந்த நிதியை பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து பெறுவார்கள். 2014 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்பொழுது மோடியா லேடியா அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க. 2019 திரு மு க ஸ்டாலின் மோடி எதிர்ப்பு ஒரு மனநிலையை எடுத்து அந்த நிலைப்பாட்டை எடுத்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 2024 அந்த நிலைப்பாட்டில் வந்து சொல்றாரு. பட் அதிமுகவிற்கு அந்த என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? தெளிவுபடுத்திட்டேன், கூட்டணி இருக்கின்றவரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். கூட்டணி வெளியில் வந்துட்டோம், இன்னைக்கு இலங்கை பிரச்சனை பேசினாங்க, நாங்கள் தகுந்த பதில் கொடுத்துருக்கிறோமே. மத்தியில் ஆகின்ற பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலமாக இலங்கை பிரச்சனையை எதுவுமே எடுத்துக்கல. இன்றைக்கு ஏற்கனவே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள். அதுக்கு பிறகு மாண்புதேவியின் புரட்சி தலைவி அம்மாவும் 2008 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. மாண்பு மோடி அவர்கள் பாரத பிரதமராகினாங்க. மாண்பு அம்மா அவர்கள் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் எழுதினார்கள் பிரதமருக்கு. பிறகு பாரத பிரதமர்களை
நேரிலே அம்மாவில் சந்தித்து இந்த கோரிக்கை வலியுறுத்தினார். எதுவுமே செய்யவில்லை. இன்றுவரை அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இனியாவது மத்திய அரசு ஏற்கனவே இந்தியாவிடம் இருந்த கச்சத்தீவை இலங்கையிடம் தாரை பார்க்கப்பட்டதை அஃபிடவுட்ல புதிய அஃபிடவுட் அவர்கள் தாக்கல் பண்ணா அதுல ஏற்கனவே கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்வோம் என்று பதில் மனு போட்டாவே நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்த நிலையில பிரைம் மினிஸ்டர் மோடி இப்ப ஏன் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துருக்காங்க? எல்லாம் அரசியல் ஆதாயம் தான். இப்பொழுது மீனவர்கள் வாக்கு தேவை பாரதிய ஜனதா. அதனால் அவர்கள் இந்த ஒரு பிரதான கோரிக்கை எடுத்து மீனவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த பிரதான கோரிக்கையை மத்திய அரசு எடுத்து இதை நிறைவேற்றுறதுக்கு பார்க்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு அப்படியே அவங்க நிறைவேற்றலை. 10 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த கச்சத்தீவை கையில் எடுத்துக்கிறார். திமுக காங்கிரஸ் தான் காரணம் கச்சத்தீவு தாரை வைக்கப்பட்டது என்ற விமர்சனம் பாஜக சார்பில் முன்வைக்கப்படுது. அதாவது இன்னைக்கு மத்தியில் 1974 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திரு கருணாநிதி அவர் தலைமையிலே திமுக ஆட்சி, இரண்டும் இருக்கின்ற பொழுதுதான் இந்தியாவுடன் இருந்த கச்சத்தீவை இலங்கையிடம் தாரை வார்த்தார்கள். அதே அண்ணா திமுக ஒன்று தான். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அண்ணா திமுக தொடர்ந்து மேலுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக வழக்கு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நிலுவிலே வைத்தது மத்திய அரசாங்கம். ஆக இந்த கச்சத்தீவை பேசுவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை. அண்ணா திமுக ஒன்றுக்கு தான் உண்டு. மெகா கூட்டணி, இந்த கூட்டணி விவகாரத்தில் வர மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அந்த மெகா கூட்டணி என்ற அந்த நிலைப்பாடு கை கூடவில்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எல்லா கட்சிகளுமே ஒரு நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் முயற்சி செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலிலே தனியாக களம் கண்டிருக்கின்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி தமிழகத்திலே 37 நாடாளுமன்ற வெற்றி பெற்றிருக்கார்கள். அதேபோல 2016 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் 234 இடத்திலும் அதிமுகவை சார்ந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். அம்மா தலைமையில் ஆட்சி வந்திருக்கிறோம். ஆகவே கூட்டணி என்பது அவ்வப்போது ஏற்படுவது. கூட்டணி வைத்துதான் நம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற நிலையில அதிமுக இல்லை. இப்போது அமைந்திருக்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கு? எங்க கூட்டணியை பொறுத்தவரைக்கும் வலிமையான கூட்டணியாக இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக்கிறோம். இன்றைக்கு எங்க கூட்டணியில் அங்கிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலிலே சிறப்பான முறையிலே இன்றைக்கு தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட அனைத்து இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மற்ற கூட்டணிகளை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி ஆகட்டும், பாஜக தலைமையிலான கூட்டணி ஆகட்டும், நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டணி ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி முதன்மையான கூட்டணியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப யாருக்கு இடையே போட்டி இருக்கு? திமுக அதிமுக இடையே மட்டும்தான் போட்டியா? ஏன்னா பிஜேபியும் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நாம் தமிழர் இருக்கு. இந்த போட்டி வந்து யாருக்கு இடையில மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்ததெல்லாம் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்கின்ற இடத்தில் எல்லாம் அதிமுக திமுக இரண்டு கட்சிக்கு தான் போட்டி இருக்கிறது. மற்ற கட்சிக்கு போட்டி இருப்பதாக தெரியவில்லை. போட்டியே இல்ல, அவங்க போட்டி இருப்பதாக தெரியவில்லை. ஒரு சில தொகுதிகள் நீங்க எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாக்குறோமே, எதுவுமே வரலையே. ஆக இரண்டு கட்சிகள் தான் போட்டியிடுவதாக பத்திரிகை ஊடகத்திலையும் வருகிற செய்தி பார்த்தாவே தெரியலுமே. ஒரு சில தொகுதிகளில் கூட பாஜக போட்டியில் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலையும் அந்த போட்டி இருப்பதாக தெரியவில்லை. என்ன வெளியில என்ன பேசுறாங்கன்னா, அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து இந்த நடைபெறக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் முதலிடம் என்பது திமுகக்கு போயிடும், இரண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடத்துக்கு இடையே தான் வந்துட்டு போட்டி நிலவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இது வேடிக்கையா இருக்குது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத்தே இன்னும் போட முடியல, பூத்துக்கு ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி. தமிழ்நாட்டில்
30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம். ஆக எங்க இயக்கத்துல போய் 2000 3000 சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. இதெல்லாம் உண்மைக்கு புறமான செய்திகள். தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து நீங்க மிக தீவிரமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜக மீதான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுவதில்லை அப்படின்ற விஷயங்கள் இருக்கே. அதாவது நாங்கள் பாரதிய ஜனதாவையும் நாங்கள் விமர்சனம் செய்துதான் கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப கூட நீங்க கச்சத்தீவு பேசணும், எதை விமர்சனம் செய்ய முடியுமோ அதை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். ஆனால் இங்கு தமிழகத்தில் பொறுக்கணும் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. 3 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகின்ற துன்பங்கள் அவலங்கள் இதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டோம். தேர்தல் நேரத்தில் அதிமுக திமுக தான் இருக்கிற காரணத்தால் அதை பற்றி தான் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். விமர்சனம் நியாயமான விமர்சனத்தை தான் நாங்கள் செய்கின்றோம். இப்போ இந்த பிரச்சாரங்கள் சொல்லி வரும்பொழுது தான் அது ஞாபகத்துக்கு வருது. உங்களுடைய இப்ப சமீபத்திற்குரிய இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து இருப்பதா வந்து சொல்லப்படுது. திமுக வந்து போட்டோ காட்டி பிரச்சாரம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க ஒரு வீடியோ காமிச்சு பிரச்சாரம் பண்றீங்க. இந்த புதுமையான வியூகத்துக்கு என்ன காரணம்? அவர் செய்த தவறை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளிப்படுத்துறோம். நாட்டில் அண்மையில் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தும் தெரியும். போதைப்பொருள் வெளிநாட்டு கடத்தப்படுகிறது. திமுக நிர்வாகி முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார், விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுகிறார், உயர் காவல்துறை அதிக சந்தி, அதை உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அவர்கள் அப்படி சொல்லுவதில்லையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க. அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது. உதயநிதி ஸ்டாலினுக்கு நிறைய அதிகமான பொறுப்புகள் கொடுத்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து மையப்படுத்தி திமுக தேர்தல் அந்த வாக்குறுதிகள் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுறதா நினைக்கிறீங்களா? அதாவது திமுக எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, அதுதான் குடும்ப ஆட்சிங்கிறது. இன்னைக்கு திமுக இந்த கட்சி வளர்வதற்கு எவ்வளவு பேர் சிறை சென்று எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகி இன்றைய தினம் மூத்த தலைவர்களாக இருக்கிறாங்க. அவர்களாக விட்டுட்டு இந்த உதயநிதி ஸ்டாலினை முன்னே நடத்துறாங்கன்னா அது குடும்ப அரசியல் தானே, வாரிசு அரசியல் தானே. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி இது பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது அந்த பிரச்சாரங்கள்? என்ன போட்டோ காட்டுறோன்னு எனக்கு தெரியலையே. ஒன்னே ஒன்று கேட்டுவார், நான் பதவி ஏற்கும் போது போய் ஒருத்தர் போய் நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். அதில் என்ன தவறு இருக்குது? இவர் அமைச்சராகும் போது கூட ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவர்களுக்கு பிரியப்பட்டவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாங்குது தமிழகத்துடைய மரபு. அது காலங்காலமாக இருந்துட்டு வருது. இவரும் தானே அமைச்சராக பதவியேற்ற உடனே இவருக்கு வேண்டிப்பட்டவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. ஆக அதை ஒரு தவறாக எடுத்துக்கிட்டு இவர் பேசிட்டு இருக்கார். ஆட்சியில் என்னென்ன செஞ்சன்னு சொல்லலை அதிமுக. அப்படி இல்லை, தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுறோம். அவள் செய்த தவறுகள் ஆதாரத்தோட நாங்கள் வெளியிடுறோம். இது எங்களுடைய தேர்தல் பரப்புரை. பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க, அவங்களுடைய ஆட்சி செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், இன்றைக்கு அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி தடப்படுது. ஆகவே பாரபட்சம் இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் தேவை நிதியை பகிர்ந்தளிப்பது தான் சரியாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க சார் பிஜேபி ஆட்சிக்கு? இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு மதிப்பெண் கொடுக்க முடியும். ஏன்னா மக்களிடத்தில் தான் மதிப்பெண் கொடுக்க முடியும். ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டார் என்று மக்களுடைய தீர்ப்பு அந்த அடிப்படை வருகின்ற பொழுது அவர்களுக்கு மார்க் வழங்க முடியும். இப்போ எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. பிஜேபி வந்து பயன்படுத்தி இடி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் அதெல்லாம் பயன்படுத்தி முடக்க பார்க்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வந்து இது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே இதெல்லாம் இருந்தது தானே. இடி கீடியெல்லாம் போகணும் தாங்க, அது ஆரம்பத்திலிருந்து இருக்குது. ஆட்சி மாற்றம் வரும்போது அவர்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. இங்க இருக்கிற திமுக என்ன இருக்குது? எங்களுடைய அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடுறாங்க. இவர்கள் அப்படித்தானே செய்யறாங்க. நான் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தேன், அப்ப யார் மீது நான் வழக்கு போடலையே? திமுக முன்னாள் அமைச்சர் மீது, அப்ப முன்னாள் அமைச்சர், இப்ப அமைச்சராக இருக்கிறான். சில பேர் அமைச்சராக இல்லாத கூட இருக்காங்க. அதெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு அவருடைய இலாக்காவில் தவறு நடந்திருக்குது.
ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் நினைத்திருந்தா வழக்கு போட்டுருக்கலாமே, நான் அதெல்லாம் நாங்கள் செய்யலையே. எங்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க, 4 ஆண்டு காலத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கணும், மக்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை நிறைவேற்றணும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து தமிழகம் வளர்ச்சி அடைய வேணும், அந்த எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றியது. இவர்களே பழி வாங்குகின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இவர்களும் அப்படித்தானே செஞ்சாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக இன்றைக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பல பேர்த்து மீது வழக்கு தொடர்ந்து வழக்கு போட்டிருக்காங்கல்ல, இவர்கள் மட்டும் என்ன நியாயமா நடந்திருக்காங்க? இப்ப நீங்களும் கூட்டணியில இல்ல, பிஜேபியோட அலையன்ஸ்ல இல்ல, அந்த அம்பு உங்களை நோக்கி பாயும்ன்ற ஒரு பயம் இல்லையா உங்களுக்கு? ஏனங்க, மடியில தினம் தான் தானே வழியில பயம் வரும். ஆக இதெல்லாம் நீங்கள் ஏசியமா கேட்கின்றீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை எங்களுடைய தலைவர்கள் உருவாக்கி எங்கள் கையிலே ஒப்படைத்துட்டு சென்றிருக்கின்றார்கள். எங்களுக்கு பிரதானம் இதயம் புரட்சி தலைவியாமல் எனக்கு பின்னாலும் 1 ஆண்டு காலம் தொடரும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் ராஜஸ்தர தொழிலதிபர்கள்லாம் பெரியவர்கள் இல்லை, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் சாதாரண கட்சிக்காரன் தான் பதவி எடுக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த அச்சமே கிடையாது. உங்களுடைய பிரதான எதிரி திமுகவா பாஜகவா? எதிரி என்பதெல்லாம் கிடையாது, அரசியல் தான் கருத்து வேறுபாடு தான் எதிரி. எங்களுக்கு அவர்கள் பாகப்பிரிவினை புரியல, பாரதிய ஜனதா பாகப்பிரிவினை பண்ணலையா அல்லது திமுக கிட்ட எங்களை பாகப்பிரிவினை பண்ணலையா, அரசியல் கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கின்றன. அவ்வளவு ஆட்சியாளர்கள் சரியான முறையிலே ஆட்சி செய்தால் இப்படிப்பட்ட விமர்சனம் தவிர்த்திருக்கலாம். அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டுவது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவள் செய்கின்ற தவறுகளை, அவள் செய்கின்ற ஊழல்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனில் ஒருவன் நான். அவர்களுடைய எண்ணம் என்ன இருக்குதோ அந்த எண்ணத்தின்படி நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை பொறுத்த வரைக்கும் பொன்முனச்சம்மாள் புரட்சித்தலை எம்ஜிஆர் இதயம் புரட்சித்தலை அம்மா இருவரும் தலைவர் வழியிலே நடப்பதுதான் எங்களுடைய கொள்கை, அதை நாங்கள் பின்பற்றி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த 2024 எலெக்ஷன்ஸை விட 2026 சட்டமன்ற தேர்தல் தான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்காங்க. அது எப்படி? நாடாளுமன்ற தேர்தல் வர, சட்டமன்ற தேர்தல் வர, நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று வந்தால் தான் தமிழ்நாடு வளம் பெறும், தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆழமாக பதிந்திருக்குது. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி மலரும் 26 இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் மக்களிடத்திலிருந்து பெறுவோம். ஓபிஎஸ் டிடிவிலாம் பிஜேபி ரேங்க்ஸ்ல போயிட்டாங்க, அதுக்கான பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய விருப்பம், அதனால என்ன பாதிப்பு வருது? அவர் டிடிவி தினகரன் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அது தனி சின்னம் வாங்கியிருக்கிறாரு. தேர்தலில் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு என்று தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் மக்கள் சொல்வார்கள். இந்த தேர்தலில் அவங்களுடைய செல்வாக்கு என்னன்றது வெளிப்படையா? மக்கள் தான் தீர்ப்பளிக்கக்கூடியவர், மக்கள் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். ஆகவே நடைபெற்று முடிந்த தேர்தல், இப்போ நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணி அறிவிக்கின்ற பொழுதுதான் அவருடைய செல்வாக்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கு என்பது நிர்வாகமாகும். நிறைய இடத்துக்கு நீங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கீங்க, மக்கள் திமுக அரசின் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்களா? நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி ஏற்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது, சீர்கெட்டு விட்டது, மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, பீக்கவர் அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க, அதோட விலைவாசியும் உயர்ந்திருக்கின்றது, எண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 10% கூட நிறைவேற்றலை. இவர்கள் ஏற்றிய வரி மக்களை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி மீது ஒரு கடுமையான வெறுப்பு கொந்தளிப்பை நாங்கள் செல்கின்ற இடத்தில், தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற இடத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அந்த 38 நாடாளுமன்றங்களும்
தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில். எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. அன்றையிலிருந்து 5 ஆண்டு காலம் இவர்கள் நாடாளுமன்றம் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்திலே இதை வேகமாக துரிதமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை தகுந்து அழுத்தம் கொடுத்திருந்தா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி பெற்று இன்றைய தினம் அந்த பணிகள்லாம் முடிந்து பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை செய்ய தவறிய கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சி. அவர் அந்த செங்கல் காமிச்சுட்டே இருக்காரு. லாஸ்ட் 5 இயர்ஸாவே அவருடைய நிறைய பிரச்சாரங்கள்ல திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை காட்டினதனால் என்ன பயன்? எந்த இடத்துல அந்த செங்கலை கூட்டி காட்ட வேணுமோ அந்த இடத்தில் காட்ட வேண்டும். 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம், அதுக்கான போக்கஸ்ல தான் நீங்க பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கு. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியம், சட்டமன்ற தேர்தலும் முக்கியம். அது இரண்டு தேர்தலையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம், பிரித்து பிரித்து பார்க்கல. ஏன்னா மத்தியிலே வருகின்ற திட்டத்தை நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் பெற முடியும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆட்சி அமைந்தால் மக்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம். ஆகவே நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியம், சட்டமன்ற தேர்தலும் முக்கியம். ஒருபுறம் தேர்தல் களம் வந்துட்டு அனல் பறக்க அந்த பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு, மறுபுறம் வந்து தட்ப வெட்பநிலையும் மிக அதிகமா இருக்கு. எப்படி சமாளிக்கிறீங்க? உங்களுடைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்க மேற்கொள்றீங்க? நான் தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த மாதமே நான் துவங்கிவிட்டேன். இந்த ஆண்டு கடுமையான வெயில், வெயிலா இருந்தாலும் நாங்கள் மாலை நேரத்தில் தான் அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே கண்டோம். என்னுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள் அவர்களுடைய ஒதுக்கப்பட்ட பகுதியிலே திறமையாக வாக்காளரை சந்தித்து எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அதான் நான் கேட்க நினைச்சேன், இந்த வேன் பிரச்சாரம்லாம் வந்துட்டு இப்ப இல்லாம வெறும் மேடை பிரச்சாரமா மாற்றுறது காரணம் இதுதானா? அதாவது கால குறுகி விட்டது. இதற்கு முன்பெல்லாம் ஒரு 40 நாள் தேர்தலுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்துக்கும் இடைவெளி இருக்கும். இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து தேர்தல் நடக்கின்ற காலம் குறுகாலமாக இருக்கிற காலத்தில் எல்லா இடங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தது என்பது இயலாத ஒரு சூழ்நிலை. அதனால் எங்களுடைய செட்டில் படி 26ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரை தொடர்ந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இரட்டைகளை சின்னம் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த சின்ன விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை எதிர்கட்சி ஏற்கனவே நாங்கள் பல முறை பதில் கொடுத்துட்டோம். ஒரு கட்சினா அந்த கட்சியினுடைய பைலாப்படி இருக்க வேண்டும். அது அனைத்தும் எங்களிடத்தில் இருக்கின்றது. நிர்வாகிகள் முழுவதும் எங்களிடத்தில் இருக்கிறார், 98% எங்கிட்ட இருக்கிறார். சட்டமன்ற நடப்பினர்கள் முழுவதும் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய பைலா என்ன இருக்கின்றதோ அது முழுவதும் எங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த ஆதாரங்கள் முழுவதும் எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தில் நீதிமன்றத்துக்கும் சென்றார்கள். நீதிமன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கின்றது. பைலாப்படி நாங்கள் கட்சி நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தையும் அதைத்தான் வைத்து எங்களுக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறார். இப்போ பிற கட்சிகளுக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அந்தந்த கட்சியுடைய பைலா பொறுத்து தான் தேர்தல் ஆணையம் தீர்ப்பு கொடுக்கும். எங்களுடைய கட்சியினுடைய பைலா படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிரச்சாரம் தொடர்ச்சியா மேற்கொண்டு இருக்கீங்க, எப்போ ஓய்வெடுப்பீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெயிலையும் மழையிலும் ஏற்கனவே நான் வேளாண் பணியை மேற்கொள்கின்ற பொழுது சந்தித்தவன். ஆகவே மக்கள் பணி என்று வருகின்ற பொழுது இதையெல்லாம் பார்க்காமல் நாங்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற காலத்தில் வெயிலையும் மழையும் எல்லாம் பொருட்படுத்தது கிடையாது. எங்களுடைய பணி மக்கள் சேவை செய்கின்ற பணி, அதனால் அதுக்கு அர்ப்பணிப்பு நாங்கள் செயல்பட்டு வரோம். உங்களுடைய தீவிர பிரச்சாரத்துக்கு இடையிலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. வணக்கம் சார். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணையலாம். நன்றி. வணக்கம்.